Thank you, sir. அடுத்த படியாக இயக்குனர் திரு வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்களை பேச அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்த்த வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மாணவன் சார்பாக வணக்கம். கோலாகலத்தினுடைய கோலாகலத்தில் நான் ஒரு அந்த குடும்பத்தை சேர்ந்தவன். இன்னைக்கு ரெண்டு ஹீரோ சப்ஜெக்டை பார்த்தோம். ஒன்று என் நண்பன் செல்வராஜ், இன்னொன்று பரணி. செல்வராஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச ஒரு நண்பன். அது மட்டும் இல்லை, எங்கள் எஸ் சுப்பையாவுடைய மாப்பிள்ளை. அந்த விதத்தில் ஒரு சுயநலம் உண்டு. கோலாகலத்தினுடைய விழாவில் நாம் பேச வேண்டியது ஒன்றே ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை. தொலைக்காட்சி தொடர் ஆரம்பித்த காலகட்டத்தில் நான் முதல் ஒரு தொலைக்காட்சி தொடர் எடுத்த ஒரு பிரிவு தெரியுமா. அப்போ எனக்கு ஒரு அழகான சின்ன பையன் தேவைப்பட்டான். அப்போ தேடி பிடிச்சோம் திருச்சியிலிருந்து. அந்த பையனை கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து நல்ல ஓஹோன்னு வந்தான். வேற யார் இல்லை, சுரேந்திரா. பிறகு சுரேந்திரா கிட்ட ரொம்ப பிரியத்தோடு எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்து கற்றுக்கிட்டு போன பிறகு வேறு துறையில் தொழிலாளர் ஆன போ நான் சந்தோஷப்பட்டேன். நாங்கள்லாம் இங்கே இருக்கோம், நீ வராத அப்படின்னு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இல்லை நான் திரும்பி இங்கே தான் வரப்போகிறேன் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் வியப்பாக இருந்தது. ஆனால் பிள்ளைய ஹீரோவை வச்சு நான் படம் எடுக்க போகிறேன், நான் வந்து நானே எடுக்க போகிறேன். என்ப்பா யாராவது கூட இருக்க போகிறேங்களா? ஒன்று வேண்டாம், அதான் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேனே அது போதும். அப்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சி, நம்பிக்கை இருந்த மகிழ்ச்சி என்னென்னா, செல்வராஜ் கூட இருக்கிறதும் பரணியை சேமித்ததும். ஏன்னா கண்டிப்பாக இந்த பிள்ளை ஜெயிக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு இந்த பாடல் காட்சியை பார்க்கும் பொழுது எனக்கு வேற ஒரு சந்தோஷம் இல்லை. நான் இதுக்கு அந்த பையனுடைய அண்ணன் ஸ்தானத்தில் ஒரு குரு ஸ்தானத்தில் சொல்லணும்னா, உன்னை வாழ்த்த வேண்டியவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்கள் எஸ்பிஎம் சார் இருக்கார், கேஆர் இருக்கார், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை அப்படியே அடகாத்து கட்டி காப்பாற்றி இந்த படத்தை கொண்டு வந்து அதன் மூலம் மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவங்கள்லாம் இன்றைக்கி மேடம் மேலே வந்திருக்காங்க இல்லையா. என்னை பொறுத்தவரை ஒரு தாயினுடைய மகிழ்ச்சி ஒரு வளர்ச்சியில் இருக்கிறது. வணக்கம்.